السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தௌஹீதுவாதி யார் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு தலைப்பை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், பரவலாக ஒவ்வொரு வகையான மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான பொருளுக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லப்படும். ஒரு ஊருக்கென்று ஒரு அடையாளம், ஒரு கட்சிக்கென்று ஒரு அடையாளம், குறிப்பிட்ட ஒரு வகையான ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அடையாளம் காணப்படுவது யதார்த்தம். அதேபோன்று ஒவ்வொரு வகையான கொள்கை சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் சில அடையாளங்கள் இருப்பதை நாம் பரவலாக பார்க்கிறோம். அந்த வகையில் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஓரிறை கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களுக்கென்று சில அடையாளங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடையாளங்கள் என்னென்ன என்பதை அறிவதற்கு முன்னால், பரவலாக தௌஹீதுவாதி என்று சொன்னால் அவர்களை பற்றி சமூகத்தில் மக்கள் வைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள் என்னென்ன என்பதை முதலில் நாம் விளக்கிக் கொண்டு அதன் பிறகு மார்க்கம் சொல்லக்கூடிய அடையாளத்திற்குள் சென்றால்தான் தலைப்பு சரியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் பல வகையான புரிதல்கள் மக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், தங்களை அஹலு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பள்ளிவாசலில் சில பலகைகள், அறிவிப்பு பலகைகளை வைத்திருப்பார்கள். அதில் அவர்கள் தௌஹீதுவாதிகளுக்கு சில அடையாளங்களை கொடுத்திருப்பார்கள். அவை என்னென்ன அடையாளங்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த பள்ளிவாசலில் இந்த அடையாளங்கள் உள்ளவர்கள் தொழுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை போட்டிருப்பாங்க. அதுதான் தௌஹீதுவாதிகளுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள். அந்த பண்பெல்லாம் யாரிடத்துல இருக்கதோ அவங்க எல்லாம் தௌஹீதுவாதி என்பதாக அவர்கள் ஒரு முடிவில் இருக்கிறார்கள். அது என்ன அடையாளம்? பெண்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பு இருக்காது, ஆண்களில அதிகமானவர்கள் ஆரம்ப காலத்துல பார்த்திருப்போம். நான்கு மதுஹபுகளில் ஏதாவது ஒன்றையாவது பின்பற்றக்கூடியவர்கள் தான் இங்கு தொழ வேண்டும். நான்கு மதுஹபுகள்ல ஒன்ன கூட பின்பற்றாதவர்கள் இங்கு தொழ அனுமதி இல்லை. தொப்பி அணியாதவர்கள் இங்கு தொழ அனுமதி இல்லை. நெஞ்சில் கை கட்டக்கூடியவர்கள் இங்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை. இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்தவுடன் சப்தமிட்டு ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் இங்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை. கால்களை அகற்றி நிற்கக்கூடியவர்கள் இங்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இரண்டு கால்களும் ஒன்று சேர்ந்து விட கூடாது என்பதுதான் ஹதீஸில் உள்ள அடையாளமே தவிர, ஆரம்ப காலத்துல மார்க்கத்தை சரியாக புரியாததால் சிலர் செய்த செயல் அதுவும் தௌஹீதுவாதிகளுக்குரிய அடையாளமாக பார்க்கப்பட்டது. அதனால அதையும் அவங்க சேர்த்து எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. கூட்டு துவாவில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு இங்கு தொழ அனுமதி இல்லை. மற்றதெல்லாம் பரவாயில்ல. தொழுகைக்குள்ள நிகழ்வு, இமாம் சலாம் கொடுத்து விட்டால் இமாமுக்கும் முக்ததி பின்பற்றி தொழக்கூடியவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கடைசி சஃபில் நான் நிக்கிறேன், இமாம் சலாம் கொடுத்துட்டாரு, நான் எந்திரிச்சு போயிட்டேன், புடிச்சு கொண்டு வந்து இருத்தி உட்கார வைக்க முடியும், அறிவுக்கே பொருத்தம் இல்லாத. இதெல்லாம் அவங்க என்ன விளக்கி வச்சிருக்காங்க? இதெல்லாம் தௌஹீதுவாதிகளுக்குரிய அடையாளம்.
பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக, ஜமாத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய ஆலிம்களுடைய சபை சார்பாக, இதுவெல்லாம் தௌஹீத்வாதிக்குரிய அடையாளம்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் இவங்க தௌஹீத்வாதிகளுக்குன்னு சில அடையாளங்களை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாத்திஹா மௌலூது சோர் எல்லாம் திங்க மாட்டான், அவன் தௌஹீத்வாதி. தர்காவுக்கு வரமாட்டான், பெண் வீட்டு செலவில் நடக்கிற கல்யாணங்களுக்கு வரமாட்டான், பர்த்டே, பொம்பளை பிள்ளைங்க பெரிய மனுஷியான நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன், கத்தனா நிகழ்ச்சி, சீமந்தம், 40, 30, 10, 7, 3 ஃபாத்திஹா, இதுக்கெல்லாம் வரமாட்டான். இந்த அடையாளமெல்லாம் ஒருத்தன்ட்டு இருந்துச்சுன்னா அவன் தௌஹீத்வாதி. இந்த ரெண்டையும் கடந்து மூன்றாவதாக சமாதி வழிபாட்டுக்காரர்கள், அவங்க தௌஹீத்வாதிகளுக்குன்னு சில அடையாளம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாவை திட்டுவான், இன்னும் சிலர் ரசூலுல்லாவே இல்லைன்னு சொல்லுவான். சமீபத்தில் ஒருத்தர் கேட்குறாங்க, நஜாத்துக்காரெலாம் ரசூலுல்லாவே இல்லைன்னு சொல்லுவீங்களாமே, கேள்விப்படவே இல்லை, முதல் முறையாக கேள்விப்பட்டோம். சமீபத்தில் இவ்வளவு விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு, நல்ல படித்தவர்கள், பல ஹஜ்ஜு செஞ்சவங்க, பல முறை உம்ரா செஞ்சவங்க, மக்களால் மார்க்கத்தை தெரிந்தவர்கள் என்று அடையாளம் காணப்படக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாங்க, தௌஹீத்காரங்களா அவங்கெல்லாம் ரசூலுல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்களே, சுன்னத் தொழுகையே இல்லைன்னு சொல்லுவாங்க. சுன்னத் தொழுகையே இல்லைன்னு சொல்லல, சுன்னத் தொழுகை என்று இஸ்லாத்தில் இல்லாத சிலவற்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களே, இஷ்ராக் தொழுகை, ஜவால், சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு 2 ரகாத் தொழுகிறதுன்னு ஒரு விதத்தான ஒரு தொழுகை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த தொழுகை, மகரீபுக்கு பிறகு அவாபின் என்று சொல்லக்கூடிய 12 ரகாத்துகள், இதெல்லாம் மார்க்கத்துல இல்ல. தஸ்பீஹ் தொழுகை, இப்படி மார்க்கத்துல இல்லாத தொழுகைகளை இல்லை என்று சொல்லுவதற்கு இவங்க வச்சிருக்கிற பெயர் என்ன, சுன்னத்தான தொழுகைகள் கூடாது என்று சொல்லுவார்கள். குறிப்பா சொல்றதா இருந்தா, வேலூர் மாவட்டம் மேல் விசாரத்துல தௌஹீத்வாதிகளுக்கு வைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள்ல ஒண்ணு, அவர்கள் சுன்னத் தொழுகைகளே இல்லை என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாவே திட்டுவான், ரசூலுல்லாவே நபிமா, ரசூலுல்லாவே இல்லைன்னு சொல்லுவான், சுன்னத்தான தொழுகைகள் இல்லைன்னு சொல்லுவான், சலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான், சஹாபாக்களை மதிக்க, சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்றதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, சஹாபாக்களை மதிக்க கூடாது என்று சொல்லுவார்கள். இந்த அடையாளம் எல்லாம் யார் இடத்துல இருக்கிறதோ, இவர்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள். ஆக பொதுமக்களால், சமாதி வழிபாட்டுக்காரர்களால், ஆலிம்களால், பள்ளிவாசல் நிர்வாகிகளால் பல்வேறு வகையான அடையாளங்கள் தௌஹீத்வாதிகளுக்கு இன்றளவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. எப்பொழுது இந்த ஏகத்துவ பிரச்சாரம் துவங்கியதோ அன்று முதல் இன்று வரை இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இவற்றுள் சில சரியானவை, சில தவறானவை. அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எதுக்காகண்டா, ஒரு பொதுவான அறிவு நமக்கு, இது பத்திய தேடுதல் தெளிவு வேணுங்கிறதுக்காக இந்த முகவுரை. தலைப்பு என்ன, தௌஹீத்வாதி யார். தௌஹீத்வாதி யார் அப்படின்னு சொன்னா, என்னென்ன அடையாளங்கள், என்னென்ன இலக்கணங்கள், என்னென்ன குணாதிசயங்கள், என்னென்ன தன்மைகள் ஒருவரிடத்துல இருந்தால் அவரை தௌஹீத்வாதி என்று சொல்லலாம். இதுதான், என்னை நான் தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொள்வதாக இருந்தால், உங்களை நீங்கள் தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொள்வதாக இருந்தால், அல்லது சமூகத்திற்கு தௌஹீத்வாதி என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்த்த விரும்பினால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஒரு வரியில் இதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடலாம். என்ன, யார் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவராகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்றக்கூடியவராகவும் இருக்கிறாரோ அவர் தௌஹீத்வாதி. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இதுக்கு பெரிய வியாக்கியானமோ விளக்கமோ கொடுக்க தேவையே இல்லை. இதுக்கு மேல ஏதாவது இருக்குதா, ஒருவரை தௌஹீத்வாதி என்று சொல்லுவதாக இருந்தால் அவர் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டிய விதத்திலே பின்பற்றி விட்டால் அவர் தௌஹீத்வாதி, முடிந்தது. இத குர்ஆன்ல முஃமீன் என்ற வார்த்தையால் அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல முஃமீன்ங்கிற வார்த்தையால சொல்றாங்க, அஹலு தௌஹீத், தௌஹீத் உடையவர்கள், தௌஹீதுக்காரர்கள், தௌஹீத்வாதிகள் அப்படிங்கிற வார்த்தையாலையும் திருமீதியில இடம்பெறக்கூடிய 2522 போன்ற ஹதீசுகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு மேல தௌஹீத்வாதின்னா என்ன, தலைப்பே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில நம்புதல், ரசூலை பின்பற்ற வேண்டிய விதத்தில பின்பற்றுதல் அப்படிங்கிறதுக்குள்ள பல்வேறு உள் அம்சங்களை குர்ஆன்ல ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம்.
அந்த தன்மைகள் எல்லாம் ஒரு வருடத்துல இருக்குமே ஆனால் அவர் தௌஹீதுவாதி. இது தலைப்பு. இப்ப நாம செய்ய வேண்டிய என்ன, பேசக்கூடிய என்னிடத்தில் கேட்கக்கூடிய உங்களிடத்தில் இந்த அம்சங்கள் இருக்கின்றனவா அப்படிங்கிற சுய பரிசோதனைக்காக தான் இப்படி ஒரு தலைப்பையே நாம தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் சந்தோஷம், பரவலாக மக்களிடத்துல மிகப்பெரிய மாற்றம். மௌலூது ஓதுறது குறைஞ்சி போச்சு, ஃபாத்திஹா ஓதுறது குறைஞ்சி போச்சு, மார்க்கத்துக்கு மாற்றமான சபைகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் மதுகபை புறக்கணித்து நபி வழியிலே தொழ ஆரம்பித்து விட்டார்கள். பலருடைய தலையில் இருந்து தொப்பி காணாமல் போய்விட்டது. ஓரளவு மக்கள் தௌஹீதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும், தௌஹீதுவாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தங்களிடத்துல கொண்டு வர வேண்டிய அம்சங்களில் இன்னும் ஏராளமான மாற்றங்கள் வரவேண்டி இருக்கிறதேங்கிற கவலையும் நமக்குள்ளாக ஏற்படணும். தௌஹீதுங்கிற பேர்ல பயான் வச்சோம்னா, தௌஹீதுங்கிற பேர்ல ஆர்ப்பாட்டம் வச்சோம்னா, தௌஹீதுங்கிற பேர்ல போராட்டம் வச்சோம்னா பெரிய கூட்டம் கூடுதுங்க. அன்பிற்குரியவர்களே, இதை வளர்ச்சி என்று சொல்லுவதை விட வீக்கம் என்று சொல்ல வேண்டும். ரொம்ப குழந்தை ஒல்லியா இருக்குது, கொஞ்சமாவது ஊட்டமா இருந்தா நல்லா இருக்கும்னு கவலைப்படுறோம். திடீர்னு குழந்தை தாறுமாறா வீங்கிக்கிட்டே போகுது, பரவாயில்ல ஒல்லியா இருந்த என் குழந்தை நல்ல புஷ்டி ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவோமா, அளவுக்கு மீறிய வீக்கம் வந்தால் கவலைப்படுவோமா? வளர்ச்சிக்கும் வீக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? வளர்ச்சியோடு சேர்ந்து மாற்றங்களும் இருந்தது என்று சொன்னால் அது உண்மையான வளர்ச்சி. வளர்ச்சி இருக்கிறது, வளர்ச்சிக்கு தகுந்த மாற்றம் இல்லை என்று சொன்னால் அது வீக்கம். நடைமுறையில் சொல்லுவோமே, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், எண்ணிக்கை கூடி இருக்கிறது, எண்ணத்தில் இன்னும் மாற்றம் வரவில்லை, முன்னேற்றம் வரவில்லை. எனவே நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சரி செய்து கொள்ளுதல் என்றால் என்ன? நம்மிடத்தில் வரவேண்டிய அம்சங்களாக அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொல்கிறார்களே, அந்த அம்சங்கள் வந்திருக்கின்றனவா? வந்திருக்கிறது என்று சொன்னால் வந்திருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்தல், வரவில்லை என்று சொன்னால் அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்காக பாடுபடுதல். இதுக்குதான் இந்த தலைப்பு. அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே, ஒரு தௌஹீதுவாதி இடத்துல வரவேண்டிய அம்சங்கள், இருக்க வேண்டிய குணாதிசயங்கள்ல முதல் விஷயமாக இஸ்லாம் நமக்கு சொல்லுவது, கொள்கை ரீதியாக அவரிடத்துல வரவேண்டிய உறுதி. ஒரு தௌஹீதுவாதி இடத்துல கொள்கை அகீதா ரீதியாக வர வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம், அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்திலே நம்புதல். ஏன் நாங்கெல்லாம் அல்லாவை நம்பலையா? சொன்ன உடனே கேள்வி, அல்லாவை நம்ப போய் தானே எங்க மதுகபையெல்லாம் புறக்கணிச்சிட்டு மூதாதையர் கொள்கையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹுவை நம்புகிறோம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. நம்ப வேண்டிய விதத்தில் நம்புகிறோமா? திருக்குறானிலோ ஹதீஸிலோ ஒரே ஒரு இடத்தில் கூட அல்லாஹுவை நம்புங்கள் என்று சொல்லப்படவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல கூட அல்லாஹ்வை நம்புங்க அப்படின்னு சொல்லப்படல, அல்லாஹுவை மட்டும் நம்புங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கத்து குறைசிகள் அல்லாஹுவை நம்பினார்கள். அதிலிருந்து ஒரு புது மாற்றத்தை உண்டாக்க ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அங்கிருந்து தேர்வு செய்யணும்? மக்கத்து குறைசிகள் அல்லாஹுவை நம்பினார்களா இல்லையா? அதே அல்லாஹுவை நாமும் நம்புகிறோம், அதனால் நாங்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. அல்லாஹுவை நம்ப இஸ்லாம் போதிக்கவில்லை, அல்லாஹுவை மட்டும் நம்ப வேண்டும் என்பதை தான் போதிக்கிறது. ஐந்தாவது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உண்மையிலேயே தௌஹீத்வாதியாக இருந்தால், அதாவது மூமீனாக இருந்தால், அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருங்கள். அல்லாஹ்வை சார்ந்திருங்கள் குரான் சொல்லல. ஒருவர் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறார், இன்னொருவர் அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருக்கிறார். ஈஸியா வித்தியாசத்தை புரியுறோமா இல்லையா? குரான் எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ்வை சார்ந்திருப்பது அல்ல, அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருப்பது. வாலல்லாஹி ஃபதவக்கலு இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலே தௌஹீத்வாதியா இருந்தா அல்லாஹ்வை மட்டும் தான் சார்ந்திருக்க வேண்டும். ஒரு நெருக்கடி வந்து விட்டது, உடனே யோசிக்கிறோம் யாருக்கு போன் போடலாம், ஒரு பிரச்சனை, யல்லா இப்படி ஒரு நெருக்கடியில இருக்கிறேன், இதிலிருந்து நான் மீள்வதற்கு எனக்கு உதவி செய் அப்படின்னு முதல்ல அல்லாஹ்விடத்தில் அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கு பிறகு யாரிடமாவது உதவி தேட வேண்டும் என்கிற நிலையில உள்ளவர்கள் நம்மில் எத்தனை பேர்?
அடுத்த நொடி அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு ஆள் இருக்குது, போன் பண்ண உடனே கார் எடுத்துட்டு வந்துருவாங்க, பாத்திரலாம் செஞ்சிடலாம் முடிச்சிடலாம். யதார்த்தம் நீங்களோ நானோ யாருமே இதுல விதிவிலக்கு இல்லை என்பதுதான் உண்மை. நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை பேசி பேசி நமக்கு நாமே ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம். எடுத்த எடுப்புல ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை, பிரச்சனை இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சவர் இருக்கிறார், அல்லா உதவி செய்வாங்க, நிதானமா முயற்சி, நிதானமாங்கிறத விட அல்லாட்ட கையேந்துவோம், பிறகு நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல முயற்சி செய். இப்படி சொல்பவர்கள் மிகச் சொற்பம், உண்மையா இல்லைங்களா? ஆனா என்ன சொல்றான், அல்லாஹை மட்டுமே சார்ந்திருங்கள், இன்குந்தும் மூமினீன், நீங்கள் மூமினாக இருந்தால். இன்னும் அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, தெளிவாக 4வது அத்தியாயம் 136வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். இதென்னப்பா பெரிய பிரச்சனை, ஆல்ரெடி நாங்க ஈமான் கொண்டுட்டோம், திரும்ப எங்களே ஈமான் கொள்ள சொன்னா? ஒரு அறிவிப்பு வருது, யாரெல்லாம் மகரிப் தொழுதுட்டீங்களோ அவங்கெல்லாம் மகரிப் தொழ கூப்பிடுறாங்க, அறிவிப்பு செய்யறவரை ஒரு மாதிரி பார்ப்போம், நேற்று வர ஒழுங்கா தானே இருந்தாரு. மகரிப் தொழுதவர்களை ஏன் மீண்டும் மகரிப் தொழுகைக்காக அழைக்க வேண்டும்? யாரெல்லாம் சாப்பிட்டுட்டீங்களோ அவங்களெல்லாம் சாப்பிட கூப்பிடுறாங்க, யாரெல்லாம் சாப்பிட்டீங்களோ அவங்க வெளியே வந்துருங்க, சாப்பிடாதவங்க எல்லாம் சாப்பிடணும்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது, யாரெல்லாம் சாப்பிட்டீங்களோ அவங்க சாப்பிட வரணுமா? அது மாதிரி தானே இருக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம்ம புத்தியை கொண்டு பார்த்தோம்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு 4வது அத்தியாயம் 136வது வசனம் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை, உண்மைதான். ஆனால் எந்த தரத்தில் உங்களுடைய ஈமான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அந்த தரத்திற்கு உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள், அதுதான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் அப்படிங்கறதுடைய அர்த்தம். பல நேரங்களில் நம்ம இந்த உதாரணத்தில பல தர்பியாக்கள்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கிறோம், இங்கிருந்து தாம்பரம் போகணும், காஞ்சிபுரம் போகணும், வாப்பா மகன்கிட்ட சொல்றாரு வண்டியில பெட்ரோல் இருக்குதா பாரு, மகன் போறான் பெட்ரோல் டேங்க திறக்கிறான் பாக்கிறான் பெட்ரோல் இருக்குது, வாப்பா பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்றான், வண்டி எடுத்துட்டு போறாங்க, போகக்கூடிய தூரத்துக்கு போக முன்னாடியே பாதி வழியிலேயே வண்டி ஆஃப் ஆயிடுது. என்னடா பைத்தியக்கார பையல, உன்னை பார்க்க சொன்னேன் பாத்திய, பார்த்தேன் வாப்பா உண்மையிலேயே பெட்ரோல் இருந்துச்சு. அவன் பார்த்தான், பார்த்தது உண்மை, அதுல பெட்ரோல் இருந்தது உண்மை, எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த பெட்ரோல் நாம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடம் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போற அளவுக்கு இல்லை. பையன் பார்க்க சொன்னது உண்மை, பையன் பார்த்ததும் உண்மை, அதுல பெட்ரோல் இருந்ததும் உண்மை, அவன் போய் சொல்லல. ஆனால் அந்த பெட்ரோல் நம்மளை கொண்டு போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சேர்க்கிற அளவுக்கு இல்லை. நாம் ஈமான் கொண்டது உண்மை, நாம் அல்லாஹுவை நம்புவது உண்மை, ஆனால் அந்த ஈமான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு தரமான ஈமானாக இல்லை. அந்த தரத்திற்கு நம்மை நம்முடைய ஈமானை நாம் உயர்த்தி கொள்வதற்காக முயற்சி செய்யணுங்கிறத தான் அல்லாஹ் அப்படி சொல்றான். அதுதான் தௌஹீதுவாதியுடைய பண்புங்கிறதையும் சொல்லி காட்டுறான். 5வது அத்தியாயம் 27வது வசனம், 4வது அத்தியாயம் 136வது வசனம். இன்னும் அல்லாஹ் இதை வலியுறுத்துறான், ஏகத்துவவாதி இடத்துல இருக்க வேண்டிய ஈமானிய பண்பு எந்த அளவுக்கு உறுதியானதா இருக்கணும். 41வது அத்தியாயம் 30வது வசனத்துல சொல்றான், 46வது அத்தியாயம் 13வது வசனத்துல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, இன்னல்லதீன காலு ரப்புனல்லா, இது எல்லாருமே சொல்றது, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன். ஆனா அல்லாஹ் கூடுதலா எதிர்பார்க்கறது என்னன்னா சும்மஸ்தகாமு, அதில் உறுதியாக இருக்கணும். நானும் தௌஹீதுக்காரன், நானும் தௌஹீதுக்காரன், எல்லாரும் சொல்றோம் தௌஹீதுக்காரன் இருக்க வேண்டிய உறுதி என்னிடத்தில் இருக்கிறதா? ஒரு நெருக்கடி வந்து விட்டால், ஒரு பிரச்சனை வந்துட்டா, நான் ஒரு இயக்கத்துல பயணம் செஞ்சேன், அந்த இயக்கம் மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கிறது, அந்த நேரத்தில் இது மார்க்கத்திற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய தௌஹீதிலே நான் உறுதியாக இருக்கிறேனா? என் குடும்பத்தார் மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கிறாங்க, என் மனைவி மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கிறா, என்னுடைய வியாபார பார்ட்னர், இவரை பகைச்சா தொழில் போயிடும், அவளை பகைச்சா வாழ்க்கை போயிடும், இவங்களை பகைச்சா சமூகத்துல தாழ்ந்து போயிடுவோம், இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதாமல் எது சத்தியமோ அதை உடைத்து சொல்லக்கூடிய அளவிற்கு என்னிடத்துல உறுதி இருந்தால் நான் தௌஹீது காரணக்குரிய கொள்கை உள்ளவனாக இருக்கிறேன். அல்ல அதான் எதிர்பார்க்கிறான். சும்மஸ்த காமு இஸ்தகாமத் ஸ்தரத்தன்மை என்று சொல்லுவோமே,
ஏற்ற கொள்கையில் தடம் புரளாமல் இருக்கிறது, இருக்கக்கூடிய நிலை. நாகூர் ஹனீஃபா சொல்லுவார்ல, செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் எம் கொள்கை விடமாட்டோம் என்றுரைத்த நாயகமே. ஒரு கையில சூரியனையும் ஒரு கையில சந்திரனையும் கொடுத்தாலும் நாங்க ஏற்றிருக்கிற கொள்கையை விடமாட்டோம்னு கொள்கை உறுதியோடு இருந்த ரசூலுல்லாவே அப்படிங்கிற புகழ் ஆரம் சூட்டுவார். அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த தரம், அந்த கொள்கை உறுதி என்னிடத்துல இருந்தால் நான் தௌஹீத்வாதி என்ற இலக்கணத்திற்கு சொந்தக்காரன். அந்த 46வது அத்தியாயம் 13வது வசனம், 41வது அத்தியாயம் 30வது வசனம் சொல்லுதே, சும்மஸ்தகாமு, உறுதியாக இருக்கணும். அப்படின்னா என்ன? அதுக்கு விளக்கம் அல்லாவே சொல்றான். 49வது அத்தியாயம் 15வது வசனத்துல, இன்னமல் முஃமினூன் அல்லதீன, மூமின் என்றால் யார் தெரியுமா? தௌஹீத்வாதினா யார் தெரியுமா? ஆமினு பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பி, நம்ம நம்பி இருக்கிறோம். வ ரசூலிஹி, ரசூலை நம்பி. சும்மலம் எருதாபு வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், எதை நம்பினோமோ அந்த நம்பிக்கையில் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஒரு தேவை, மார்க்கத்திற்காக செலவிட வேண்டும், மார்க்கத்திற்காக நேரம் கொடுக்க வேண்டும், கூப்பிடுறாங்க, வாங்க பாய், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான் தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை. ஆனா இருந்தா இதுக்கெல்லாம் இடம் இல்லை, தொழுக கடமை தான், ஆனாலும் நான் தொழ மாட்டேன், வரதட்சணை வாங்க கூடாது தான், ஆனாலும் நான் வாங்குவேன். மார்க்கத்துக்கு மாற்றமான சபையில கலக்கிறது தப்பு தான், இந்த தான் ஆனாலும் இருந்தாலும் இதுவெல்லாம் இல்லாத நிலைக்கு தான் சும்மஸ்தகாமு, உறுதியான கொள்கை. அல்ல சொல்றான், சும்மலம் எருதாபு, எதை ஏற்றோமோ அதில் சந்தேகம் கொள்ளாமல், வஜாஹது பி அம்வாலிஹிம் வாம்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உடலாலும் பொருளாலும் அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்கள் தான் சரியான அந்த உறுதிப்பாட்டில் உள்ளவர்கள். எதை ஏற்கிறோமோ அதற்காக நம்மை அர்ப்பணிப்பதில் சற்றும் பின்வாங்காமல் சந்தேகம் கொள்ளாமல் இருக்கிறார்களே, உலாய்க ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள். எதுல? கொள்கையில, தௌஹீதுல. நான் தௌஹீதுக்காரன் சொல்லுவதில் நான் எப்பொழுது உண்மையாளன்? என்னுடைய இறை நம்பிக்கையில் நான் தடம் புரளாதவனாக, சந்தேகம் கொள்ளாதவனாக, பிசுறு இல்லாதவனாக, பின்வாங்காதவனாக இருந்தால் கொள்கை அளவில் நான் தௌஹீதுவாதின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியானவனாக இருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, தௌஹீதுவாதிட்ட இருக்க வேண்டிய அடுத்த தன்மை என்ன? தூதுத்துவத்தின் விஷயத்தில் சரியாக இருத்தல், அதாவது நபியை பின்பற்றக்கூடிய விஷயத்துல. நாங்க நபியை தானே பின்பற்றுறோம், அதுக்குத்தானே எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு உடனே ரோஷ குரல். பின்பற்றுகிறோம், பின்பற்ற வேண்டிய விதத்தில் பின்பற்றுகிறோமா? இன்னொரு அடிப்படை, நம்ம ஒரு விஷயத்தை பின்பற்றணும்னா அதுக்கு அடிப்படை எதை பின்பற்ற வேண்டுமோ அல்லது யாரை பின்பற்ற வேண்டுமோ அவர்களை பற்றின ஒரு உயர்வு உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வகுப்பில் 5 பாடங்கள், தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். எல்லா மாணவ மாணவிகளும் எல்லா பாடங்களையும் விரும்பி படிக்க மாட்டாங்க தெரியுமா? எந்த ஆசிரியர்களின் மீது அவர்களுக்கு ஒரு பிரியம் இருக்குதோ அந்த பாடத்தை மற்ற பாடங்களை விட கூடுதல் முக்கியத்துவத்தோடு படிப்பாங்க. எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், அவர்கள் மீது உள்ள பிரியம் அவர்களுடைய பாடத்தில் நாம் நன்மதிப்பு பெற வேண்டும்ங்கிற அந்த முயற்சியில நம்ம கொண்டு போய் சேர்த்து விடும். ரசூலுல்லாவை நான் பின்பற்ற வேண்டிய விதத்தில் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பற்றிய நன்மதிப்பு, அவர்களை பற்றிய பிரியம் என் உள்ளத்துல உயர்ந்த இடத்துல இருக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் அழகான ஒரு கடகால் போடுறான் பாருங்க, 33வது அத்தியாயம் 6வது வசனத்துல, அன்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த முஹம்மத் மூமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவராக இருக்கிறார். எத்தனை முறை இந்த வசனத்தை கேட்டிருப்போம், எத்தனை பேருடைய உள்ளத்தில் தங்களுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயர்ந்த இடம் இருக்கிறது. நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம், இந்த வசனத்தை எவ்வளவு முறை முகமது ரசூல்லா மாநாடு சம்பந்தமான திருமுனை கூட்டம், பெண்கள் பயான், ஜும்மா பயான், எத்தனை மெகாபோன் பிரச்சாரம், எங்கே போனாலும் துண்டு பிரசுரத்துல இருந்து இந்த வசனத்தை கேட்டிருப்போம், அன்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி இந்த மூமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவராக இருக்கிறார். உண்மையிலேயே இருக்கிறாரா? உள்ளத்துல வார்த்தையில சொல்லுவோம்,
யாராவது ரசூல்லா பத்தி கொச்சப்படுத்தி சினிமா எடுத்தா போராடுவோம், ரசூல்லாவை யாராவது திட்டி பேசினா அவனை வெட்டுறன் குத்துறன்னு கிளம்புவோம். உள்ளம் உண்மையிலேயே நபிக்கு நம்முடைய உள்ளத்தில் அந்த உயர்ந்த இடம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமா செயல்படுவோமா? வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, குடும்ப விஷயத்துல, வணக்க வழிபாடுகள்ல, சமூக பழக்க வழக்கங்கள்ல, நட்பு வட்டாரத்துல, இன்னும் நாம் சந்திக்கக்கூடிய எத்துணை விஷயங்களாக இருந்தாலும் அத்துணை விஷயங்களிலும் நபியை முன்னிறுத்தி நாம் செயல்படுகிறோமா? செயல்படுகிறோம் என்றால் ஒரு தௌஹீதுவாதி நபியை பின்பற்ற விஷயத்துல கரெக்டா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். புகாரியில 15-16 ஹதீஸுகள்ல எப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். தன் பெற்றோரை விட, தன் பிள்ளைகள் விட, மனிதர்கள் அனைவரையும் விட எப்ப நான் உங்களுக்கு பிரியமானவனாக ஆகுவேனோ அப்பதான் நீங்க மூமீன். அது வரைக்கும் லா யுக்மினு, நீங்க மூமீனே இல்ல. ரசூலா சொல்றாங்க, யோசிச்சு பாருங்க, மூமீனே இல்ல, தௌஹீத்வாதியே இல்ல. நம்ம புரியற வகையில சொல்றது. 4:65 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கடுமையா சொல்றான், அல்லாவே சொல்றான், அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்லி காட்டுகிறான், அல்லாஹின் மீது சத்தியம், அல்லாவே அல்லாஹ் தன் மீது சத்தியம் இட்டு சொல்லுகிறான் கிடையாது. யாரு? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ஸும்மா லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம். ஒரு விஷயத்துல தங்களுக்கு மத்தியில பிணக்கு ஏற்பட்டு, பஞ்சாயத்து ஏற்பட்டு, அது விஷயத்தில் உண்மை அவர்கள் நீதிபதியாக ஏற்று, ரசூலுல்லாஹ் பாத் அல்லாஹ் பேசுறான், ஒரு விஷயத்தில் மக்கள் தங்களுக்கு மத்தியில சண்டையிட்டு கொண்டு அந்த விஷயத்தில் உண்மை நீதிபதியாக ஏற்று நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பில் அவர்கள் திருப்தி கொண்டால்தான் அவர்கள் மூமீன். நமக்கு மத்தியில ஒரு கருத்து முரண்பாடு வருதா, நான் சொல்றதான் நான் சரிங்கிறேன், நீங்க சொல்றதை நீங்க சரிங்கிறீங்க, குரான்ல என்ன இருக்கு, ஹதீஸ்ல என்ன, ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துல என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்கிறத பார்த்து அதுக்கு ரெண்டு தரப்பாருமே கட்டுப்பட்டால் தான் நம்ம தௌஹீத்வாதி. இல்ல நான் இன்னைக்கு பேரனா, இல்ல நீ நாளைக்கு பேரனா, நான் சக்காத் பணத்தை இப்படிதான் பயன்படுத்துவேன், இல்ல இல்ல இப்படிதான் பயன்படுத்துவேன், குரான்ல உள்ளது கூடுமா கூட, குரான்ல உள்ளதை இப்படி புரியணும் அப்படி, குரானில் குரானுக்கு என்ன விளக்கம் குரான் சொல்லுகிறதோ அதை ஏத்துக்கிட்டு போகலாமே, ரசூல் என்ன விளக்கம் சொன்னாங்களோ அதை ஏத்துக்கிட்டு போகலாமே. நம்முடைய நஃப்ஸையே முன்வைக்கணும். நான் தௌஹீத்வாதியாக இருந்தால் என்னுடைய நஃப்ஸுக்கு நான் முக்கியத்துவம் தர மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி தான சொல்றான், மனி தகத இலாஹஹு ஹவா, தன்னுடைய நஃப்ஸை கடவுளாக ஆக்கி கொண்டவர்கள், அல்லாஹ் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தன்னுடைய மனோ இச்சைக்கு கொடுக்கிறதுன்னு சொன்னா தெளிவான இணை வைப்பு. ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்குது, குரான்ல இப்படித்தான் இருக்குது, இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, நிலைப்பாடுதான் அங்க மனோயிச்சையாக மேலோங்குகிறது. அந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டால் நான் தௌஹீத்வாதி இல்ல. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விஷயத்தில் என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்களோ அதுக்கு நான் கட்டுப்பட தயாரானால் நான் தௌஹீத்வாதி. இது அகீதா அடிப்படையில் உள்ள பேஸ். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொள்கை விஷயத்தில் ஒரு தௌஹீத்வாதி இடத்துல இருக்க வேண்டிய பண்புகளாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய அம்சங்களை அடுத்து, தௌஹீத்வாதி என்று அடையாளம் காணக்கூடிய நாம் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பல செயல்களை சர்வசாதாரணமாக விடுவதற்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தீய காரியங்களை துணிவோடு செய்வதற்குமான அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால் நம்மிடத்தில் இறையச்சம் பற்றாக்குறையாக இருக்கிறது என்பதுதான் ஏற்புடைய காரணம். அல்லாஹுடைய பயம் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் நன்மைகளை விடுவதற்கோ தீமைகளை செய்வதற்கோ துணிவு வராது. பல நேரங்களில் கடமையான பல வணக்கங்களை தைரியமாக விட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம இறுதியாக பேசும் பொழுது கூட சுபூ தொழுகை சம்பந்தமாக பேசினோமே, மக்களிடத்தில் அதனுடைய அவசியத்தை பற்றியெல்லாம் விரிவாக பேசக்கூடிய நம்மில் அதிகமானவர்கள் அந்த சுபூ தொழுகையை நிறைவேற்றுவதிலே குறை,
அப்படியே நிறைவேற்றினாலும் ஜமாத்தோடு நிறைவேற்றுவதிலே குறை, அப்படியே நிறைவேற்றினாலும் காலதாமதமாக நிறைவேற்றுதல், இது போன்ற பல இடர்பாடுகளை ஏன் நாம ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்றால் அடிப்படை இறையச்சம் இல்லாததுதான். நன்மை தரக்கூடிய காரியங்கள் என்று தெரிந்து ஏராளமான விஷயங்களை நாம் இன்றளவும் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோமே, அதுக்கு அடிப்படை இறையச்சம் இல்லாததுதான். அதே போன்று இந்த தீமையை செய்தால் இவ்வளவு பெரிய பாரதூரமான பாவங்கள் நம்முடைய கணக்கிலே பதியப்படும், மறுமையில நாம் நட்டவாளியாக நிற்க வேண்டி வரும், இதை கொண்டு நம்முடைய தாவா முடங்கும், நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் உதாசீனப்படுத்துவார்கள் என்று தெரிந்தும் பல ஏகத்துவவாதிகளிடத்திலே புகைப்பழக்கம், பல ஏகத்துவவாதிகள் இடத்துல கொடுக்கல் வாங்கலிலே தாமதம், கடன் விஷயத்திலே கெட்ட பெயர்கள், இப்படி பல்வேறு குடும்ப ரீதியான பல்வேறு அவமானங்கள், உள தூய்மைக்கு இஹ்லாசுக்கு எதிரான பகிரங்கமான பெருமைக்கும் புகழுக்கும் உரிய செயல்கள், ஏன் அடிப்படையில இருக்க வேண்டிய இறையச்சம் நம்ம இடத்துல இல்லாததுதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லாஹ இன்குந்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக தௌஹீத்வாதியாக இருந்தால். ஒரு தௌஹீத்வாதி இடத்துல இறையச்சம் நிச்சயமாக இருக்கும், இறையச்சம் இல்லை ஆனால் நான் என்னை தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் குறையுள்ள தௌஹீத்வாதி என்பதற்கு 5வது அத்தியாயத்துடைய இந்த வசனம், 57வது வசனம் ஆதாரமாக இருக்கிறது. தௌஹீத்வாதி ஆனால் இறையச்சம் இல்லை, அப்போ தௌஹீத்வாதி இடத்துல இருக்க வேண்டிய அம்சம் என்னிடத்தில் குறைவாக இருக்கிறது. யார் தன்னை தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொள்ளுகிறாரோ, சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆணோ பெண்ணோ, அவர்கள் இறையச்சத்தோடு இருப்பதுதான் அவர்களுடைய தௌஹீதை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அடையாளம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்து அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், மிகப்பெரிய நோய் என்னவென்று சொன்னால் குழப்பம் விளைவித்தல். இங்க இருக்கிறத அங்க போய் சொல்றது, அங்க இருக்கிறத இங்க போய் சொல்றது, இவரை பத்தி அவர்கிட்ட தப்பான விஷயம், அவரை பத்தி இவர்கிட்ட தப்பா சொல்றது, இதனால் அமைதியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியில பல்வேறு சலசலப்புகளை உண்டாக்குவது, இந்த நோய் இருக்கிறத மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். ஆனால் சர்வசாதாரணமாக மற்றவர்களை விட்டுருவோம், தௌஹீத்வாதி என்ற அடையாளம் காணக்கூடிய நாம் இந்த விஷயத்தில அதிகமானவர்கள் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரமாக எத்தனை நிகழ்வுகள். 7வது அத்தியாயம் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் தௌஹீத்வாதிகளா அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட இந்த அம்சம் இருக்கவே கூடாது. எந்த அம்சம்? சுமூகமான சீரான ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலே குழப்பத்தை ஏற்படுத்துதல் என்கிற அந்த பண்பு நீங்க தௌஹீத்வாதியா இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கவே கூடாது. பேசக்கூடிய என்னிடத்தில், கேட்கக்கூடிய உங்களிடத்தில் இந்த தவறான ஒரு தன்மை இருக்கும் என்று சொன்னால் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதுதான் நாம் தௌஹீத்வாதி என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களை, நிறைய நன்மைகளை செய்கிறோம், அந்த நன்மைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலி கிடைக்க எந்த உள தூய்மை அடிப்படையோ அதை சில நேரங்களில் இழந்து விடுகிறோம். தனி தலைப்பாகவே எடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்த உள தூய்மைங்கிறது. அல்லாஹ் அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்தால் அது சம்பந்தமாக இன்ஷா நம்ம கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். தௌஹீத்வாத இடத்துல இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உள தூய்மை. 9வது அத்தியாயம் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க செயல்படுறீங்க, உண்மையிலேயே நீங்கள் திருப்திப்படுத்த தகுதியானவர்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் மட்டும்தான். நீங்கள் தௌஹீத்வாதியாக இருந்தால், நீ தௌஹீத்வாதியா அல்லாஹ் கேக்குறான் இந்த ஸ்டைல்ல, நீ தௌஹீத்வாதியா அப்படின்னு சொன்னா உன்னுடைய செயல்கள் யார் யாரையோ திருப்திப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருத்தனை தவிர, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை முன்னிறுத்தி உன்னுடைய காரியங்கள் இருக்க வேண்டுமே தவிர மக்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்படி உன் செயல்கள் அமைந்தால்தான் நீ தௌஹீத்வாதி. அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு உயர்வான போதனைகள், எவ்வளவு உயர்வான போதனைகள், ஆனால் அது நம்ம இடத்துல இருக்கிறதாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இறை திருப்தியை நோக்கமாக கொண்டு, இறை அச்சத்தை நோக்கமாக கொண்டு குழப்பம் விளைவிக்கக்கூடிய அந்த அருவறுக்கத்தக்க அந்த தன்மையிலிருந்து தூரமாகி நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால்
தௌஹீத்வாதிகளுக்கான அடையாளங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன என்பதை மார்க்கம் அடையாளமா சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஏராளமான விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம தேடி பார்க்கும் பொழுது அன்பிற்குரியவர்களே, ஒரு தௌஹீத்வாதி இடத்துல இருக்க வேண்டிய பண்புகளாக நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தர்றாங்க. கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், வணக்க வழிபாடாக இருக்கட்டும், பாருங்க 23வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீனஹும் அனில் லகவி முஅரிதூன். தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடிய மூமின் அவரிடத்தில் இருக்க வேண்டிய இலக்கணங்களை பத்தி சொல்லும் போது, வீணானவற்றை விட்டும் விலகி இருப்பார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்மில் அதிகமானவர்களுடைய நேரம் வீணானவற்றில் தான் கழிந்து கொண்டிருக்கிறது. மறுக்க முடியுமா? சமூக வலைதளங்களில் நாம் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து மீள்வதற்கு நாம் தயாரே இல்லைங்கிற அளவுக்கு, அதிலிருந்து மீள்றதுக்கு விருப்பமே இல்லைங்கிற அளவுக்கு நம்முடைய நேரங்கள் வீணாக கழிவதை பார்க்கிறோம். சுன்னத்தான தொழுகைகளுக்கு பரந்து முடிஞ்ச உடனே எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு நிலை, முன்பின் சுன்னத்துகள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களால் காட்டி தந்த வழிமுறை அதை சர்வசாதாரணமாக விடுகிறோம். ஆனால் அது அல்லாத விஷயங்களுக்கு எவ்வளவோ நேரத்தை ஒதுக்குகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீனஹும் அனில் லகவி முஅரிதூன், அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள். மூமீன்கள் தௌஹீத்வாதிகளுக்குரிய அடையாளம். அதே 23வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையை பேணுவார்கள். நிறைய பேசுறீங்க, ஆனா உங்க ஆட்கள்கிட்ட கடமையான தொழுகையில கூட ஒரு பரிபூரணத்துவம் இல்லை. மாற்று கொள்கையுடையவர்களால் கேலி செய்யப்படுகிறோமா இல்லையா? மாநாடுகள்ல, பொதுக்கூட்டங்கள்ல, மற்ற விஷயங்களுக்கு செய்யக்கூடிய ஏற்பாடுகள், தௌஹீதை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய கூட்டங்களை பத்தி நான் பேசுறேன். தொழுகைக்கு என்று பிரத்யேக ஏற்பாடுகள் செய்வது என்பது மிக குறைவு. எந்த கொள்கையை நாம் விமர்சிக்கிறோமோ, எந்த தபலீகை நம்ம குறை சொல்றோமோ, அவர்களுடைய விஷயங்கள்ல தொழுகைக்கான ஏற்பாடு எவ்வளவு பரிபூர்ணத்துவத்தோடு. ஆனால் ஹதீஸ் எண்களை, குர்ஆன் வசன எண்களை வைத்து பேசக்கூடிய தௌஹீத் அம்சம் கொண்ட மக்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இலக்கணத்திற்குள்ளே வந்திருக்கிறோமா? இதெல்லாம் நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்காக. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஜகாத். குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதுதான் மார்க்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுக்குரிய அடையாளமாக அல்லாஹ் சொல்லுகிறான் 23வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்துல, ஜகாத்தை அவர்கள் முறையாக நிறைவேற்றுவார்கள். எனக்கு வருமானம் வந்தவுடனே, என்னுடைய மாத சம்பளம் வந்தவுடனே கணக்கு பார்த்து ஜகாத்தை பிரித்தெடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிற்குள் வந்த தௌஹீத்வாதிகள் எத்தனை பேர்? இதுவரை வரவில்லையா? இனியாவது அப்படி ஒரு நிலைக்கு நாம் வருவோம். எளிமையான வழி, சம்பளம் வந்த உடனே அல்லது வருமானம் வந்த உடனே அதுல இருந்து ஜகாத்தை பிரிச்சு எடுத்துட்டோம்னா, அந்த பணத்தை கொண்டு வாங்கக்கூடிய எந்த பொருளுக்கும் திரும்ப ஜகாத் கொடுக்க வேண்டிய குழப்பம் இல்ல, தனித்தனியா எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. எப்பொழுது நாம் மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறோமோ, நம்முடைய அடுத்தடுத்த நகர்வுகள் மிக எளிமையாகிவிடும். நம்ம மார்க்கத்தை முன்னிறுத்தாததால் பல விஷயங்களிலே நன்மைகளை இழந்து கொண்டு வருகிறோம். இன்னும் அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அறிமுகமானால், ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அறிமுகமானால், அந்த அறிமுகத்தை மார்க்க வரம்பிற்குட்பட்டு ஆரோக்கியமாக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு தடம் புரளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதே, இது தௌஹீத்வாதி இடத்துல இருக்கக்கூடாத பண்பாக குர்ஆன் சொல்லுகிறது 23வது அத்தியாயத்துடைய 5 மற்றும் 6வது வசனங்கள்ல. வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம், அவர்கள் தங்கள் கற்பை பேணிக் கொள்வார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் அய்மானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், எங்க அனுமதிக்கப்பட்டதோ அந்த இடத்துல தங்களுடைய இச்சையை பயன்படுத்துறதை தவிர மற்ற இடங்கள்ல தங்களுடைய கற்பை பேணிக் கொள்வார்கள். இந்த அடையாளம் என்னிடத்துல வந்து விட்டதா, உங்களிடத்துல வந்து விட்டதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தௌஹீத்வாதிங்கிற லிஸ்டுக்குள்ள நாம வந்துட்டோம். இல்லைனா அந்த தன்மை வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அமானிதம், நம்மை நம்பி ஒப்படைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும், நம்மை நம்பி சொல்லப்படக்கூடிய ரகசியங்களாக இருந்தாலும், நாம் யாரிடத்திலாவது ஒப்படைக்கக்கூடிய வாக்குறுதிகளாக இருந்தாலும், அவை அனைத்துமே நிறைவேற்றப்பட வேண்டிய அமானிதங்கள். அது விஷயத்தில் நாம் எந்த அளவு சரியாக இருக்கிறோம்? இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
அதே 23வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வ அஹதிஹிம் ராஊன், அவர்கள் தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை முறையாக நிறைவேற்றுவார்கள். இவ்வளவு விஷயத்தையும் செய்கிறோம். ஒரு தௌஹீத்வாதி இடத்துல இருக்க வேண்டிய பண்புகளாக இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் சரியாக செய்கிறோம். அதை கொண்டு ஒரு விதமான பெருமை, திமிர், கர்வம், ஆணவம், இருமாப்பு என்ன வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்க, அது வந்து விட்டது என்று சொன்னால் அது பேராபத்து. அதை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் தௌஹீத்வாதி இடத்துல இருக்க வேண்டிய பண்பாக 23வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் பணிவை பேணுவார்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமை எனது மேலாடை. அல்லாஹ் சொல்றான், பெருமை எனது மேலாடை, கண்ணியம் எனது கீழாடை. இது விஷயத்தில் யாராவது என்னோடு போட்டியிட்டால் அவர்களை நான் அழிக்காமல் இருப்பதில்லை. கர்வமும் பெருமையும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. நாங்கள்லாம் பிஜே வரத்துக்கு முன்னாடியே தௌஹீத், பலருடைய வாய்களில் இந்த வாசகம், உதாரணத்துக்காக சொல்ற பிஜேங்கிற ஒரு வார்த்தைய, நாங்கெல்லாம் அப்பவே அகலே ஹதீஸ், நாங்கெல்லாம் அப்பவே ஃபாத்திஹா ஓதாதவங்க, இருந்துட்டு போங்க மறுமையில கூலி கிடைக்கும், மக்களிடத்துல தம்பட்டம் அடித்து எதை பெறப்போகிறோம், கொள்கையை வைத்து பெருமையா? அப்படி இருந்தால் தௌஹீத்வாதிக்குரிய அடையாளமா? பணிவை பேணுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அன்பிற்குரியவர்களே, குரானிலும் ஹதீஸிலும் எத்துணை அடையாளங்கள் ஏகத்துவவாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் கரெக்டு தான், ஆனா நம்மளால அதையெல்லாம் கொஞ்சம் கொண்டு வர்றது சிரமமா இருக்குது. பலர் எல்லாமே சரிதாங்க, அதெல்லாம் கொண்டு வர்றது அவசியம்தான், ஆனாலும் முடியல, மெல்ல மெல்ல கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுறோம். இப்படிலாம் நமக்கு நாமே சில விஷயங்களை சொல்லிக் கொள்றோம். எப்ப சாத்தியப்படும்? எல்லாமே சரி என்றும் தெரிகிறது, அது நம்மிடத்தில் வர வேண்டிய தேவை இருக்கிறது, அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்றும் தெரிகிறது, ஆனாலும் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்ய முடியல, இங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாமே சரிதான், எப்பொழுது சாத்தியப்படும்? 8வது அத்தியாயம் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅதீஉல்லாஹ வர்ரசூல் இன் குந்தும் முஃமினீன், நீங்க உண்மையிலே மூமீனாக தௌஹீத்வாதியா இருந்தா அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. எப்ப அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுதல் என்கிற ஒரு நிலை வந்து விடுகிறதோ, மேலே சொன்ன அத்துணை அம்சங்களையும் கொண்டு வருவது மிக சுலபம், மிக மிக சுலபம். எனவே அன்பிற்குரியவர்களே, மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அந்த மடமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து மார்க்கம் எதை தௌஹீத்வாதிகளுக்கு ஒரு அடையாளமாக சொல்லுகிறதோ அவற்றின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை நலமானதாக வளமானதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட தௌஹீத்வாதிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அதை கொண்டு நம்முடைய மறுமையை நல்லதாக ஆக்கி